கீழ்ப்பாக்கத்தில் தனியார் கட்டுமான நிறுவனம் சாலை அமைக்கும் நிலம் குறித்து ஆவணம் தாக்கல் செய்ய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. அரசு ஆவணங்களை தாக்கல் செய்ய செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகத்திற்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை அருகே குன்றத்தூரில் 200 கிராம் போதைப் பொருள் மற்றும் 5 கிலோ கஞ்சா கடத்திய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். குண்டர் சட்டத்தில் அடைப்பதற்கு பதிலாக மாற்று வழிகள் குறித்து ஆராய வேண்டும் என ஐகோர்ட் அறிவுறுத்தியுள்ளது. தேவையில்லாமல் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படும் நபருக்கு இழப்பீடு வழங்க உத்தரவிடலாமா என ஐகோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது. கள்ளக்கரைச்சியில் 1500 ரூபாய் லஞ்சம் பெற்ற உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலக தற்காலிக ஊழியர் சரஸ்வதி கைது செய்யப்பட்டனர். ஆன்லைனில் பதிவு செய்த இறப்பு சான்றிதழ் வழங்க தங்கமணி என்பவரிடம் லஞ்சம் பெற்றதாக புகார் எழுந்துள்ளது. பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் மீது குற்றவியல் வழக்கு தொடர அரசு சார்பில் வெளியிடப்பட்ட அரசாணை வழங்கப்பட்டது. பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் உள்ளிட்டோரிடம் தொழிலாளர் நலத்துறையினர் அரசாணை வழங்கினர். சட்டவிரோதமாக பயன்படுத்தப்படும் கிரிண்டர் ஜிபே ஆப்பை தடை செய்ய ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சென்னை நகர் முழுவதும் வீட்டு வாயில்களில் அனுமதியின்றி வாகனம் நிறுத்தியிருந்தால் என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய மாநகர போக்குவரத்து காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. விருதுநகர் அருகே கடம்பன் குளத்தில் மின்னல் தாக்கியதில் முதியவர் சுப்புராம் உயிரிழந்தார். உயர் பதவிகளில் நேரடி நியமன முறையை ஒன்றிய அரசு ரத்து செய்தது சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி. ஒன்றிய பாஜக அரசு பல்வேறு வடிவங்களில் இடஒதுக்கீட்டை ஒழிக்க முயற்சிப்பதால் நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நாளை தமிழ்நாடு முதலீட்டு மாநாடு 2024 நடைபெறுகிறது.